வணக்கம் மக்கள்ஸ், நான் உங்க ஆர்ஜே பிராங்கா. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல பாடி. சைக்கிள் கேப்ல எல்லாம் சைனாக்காரங்களை கழுவி கழுவி ஊத்துறதையே பார்ட் டைம் ஜோப்பா பல பேர் பாத்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரோட வாயிலையும் மைண்ட்லயும் டாப்ல இருக்கிற சைனாவை பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்னு பாக்கலாமா? கண்டதையும் சாப்பிட்டு நோயை பரப்புறதுதான்பா இவங்க வேலை அப்படின்னு நாங்க சொன்னாலும் கூட பிசினஸா மாத்துற டேலண்ட் கூட இவங்களுக்கு இருக்கு. அதாவது நாங்க எல்லாரும் பார்த்தாலே பதறி அடிச்சு ஓடுற கருப்பாம்பூச்சிய இவங்க வளர்த்து பிசினஸா மாத்தி பெரிய அளவுல முன்னேறி போயிட்டு இருக்காங்களாம். அதுக்கேப்பா இவங்க கருப்பாம்பூச்சியை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கரப்பாம்பூச்சியில இருக்கக்கூடிய புரதச்சத்து நிறைய நோய்களுக்கு மருந்தா அமைதான். அதாவது மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முக்கியமா இவங்க கரப்பாம்பூச்சியை யூஸ் பண்றாங்க. குறிப்பா சொல்ல போனா அல்சர், ஸ்டொமக் கேன்சர் இது மாதிரியான பல நோய்களுக்கு இது மருந்து தயாரிக்கிறதுக்கு உதவுதான். அது மட்டும் இல்லாம மீன்கள், பன்றிகள் போன்ற உயிரினங்களுக்கு உணவா கூட இந்த கரப்பாம்பூச்சிகள் பயன்படுதான். அதனாலயே இந்த கரப்பாம்பூச்சிய கபக்குன்னு பிடிச்சி சைனாக்காரங்க பிசினஸா மாத்திட்டாங்க. இந்த கரப்பாம்பூச்சி ஃபேக்டரியில இருந்து கரப்பாம்பூச்சி வெளியே வந்தா எவ்வளவு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருமே யோசிப்போம். அதனால அவங்க அதுக்காக பக்காவா பிளான் பண்ணி கரப்பாம்பூச்சி எல்லாம் தண்ணிக்கு நடுவுலதான் வச்சிருக்காங்களாமா, அதாவது தண்ணிக்கு நடுவுல ஃபேக்டரி பண்ணி வச்சிருக்காங்க. இதனால கரப்பாம்பூச்சி வெளியில வந்தா கூட பெரிய அளவுல பாதிப்பு வராது. ஏண்டா கரப்பாம்பூச்சி எல்லாம் தண்ணிக்குள்ள விழுந்தோன்ன செத்து போயிரும், அது எல்லாத்தையுமே மீன்கள் சாப்பிட்டுரும். எனவே கரப்பாம்பூச்சியை வச்சு பக்காவா பிசினஸ் பண்ணி வராங்க நம்ம சைனா புள்ளிங்கோஸ். ஒரு நாட்டோட அஸ்திவாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ராணுவம் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். சைனாவை பொறுத்த வரைக்கும் அங்க அதிகமா ராணுவத்துல இருக்கிறவங்களை பார்த்தா பெண்கள் தானா. உலகத்திலேயே அதிகமான பெண் ராணுவ வீரர்களை கொண்ட நாடு சைனா தான். அது எப்படி அப்படி சைனாவில மட்டும் பெண்கள் அதிகமா இருக்காங்க ராணுவத்துலன்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, சைனாவில ஒரு பெண் ராணுவத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த நாட்டு அரசாங்கம் அந்த பெண்ணுடைய அத்தனை செலவையுமே பொறுப்பேற்குமா, படிப்புல இருந்து எல்லாமே அவங்க தான் பாப்பாங்களாம். அதனால அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தைரியமா ஹாப்பியா ராணுவத்துக்கு போவாங்களாமா. அது மட்டும் இல்ல, சைனா ராணுவத்துல இருக்கிற எல்லா பெண்களுமே பாக்குறதுக்கே பக்காவா பியூட்டிஃபுல்லா இருப்பாங்களாம். இது கொஞ்சம் வேற லெவல் விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் டிராபிக்ல மாட்டினா பயங்கர டென்ஷன் ஆயிருவோம், ஆனா சைனாவில டிராபிக்ல மாட்டினா ரொம்ப கூலா நோ டென்ஷன் அப்படின்னு இருப்பாங்களாம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சைனாவில டிராபிக்ல மாட்டிட்டா கடை கடன் இவங்க கால் பண்ணா குடு குடு ரெண்டு பேர் பைக்ல வந்து இவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு வைப்பாங்களாம். அதாவது பைக்ல வந்து ஒருத்தர் இவரை போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போவாரா, மத்தவரு இவரோட காரை போக வேண்டிய இடத்துல கொண்டே பார்க் பண்ணி விட்டுருவாரா. சோ டென்ஷனே இல்லாம டிராபிக்ல மாட்டாலும் சைனாக்காரங்க கூலா இருப்பாங்களாம். இதுக்கு தான் சொல்றது, சைனாக்காரன் சைனாக்காரன் தான். சரி, நம்ம அடுத்த விஷயத்த பாக்கலாம். நம்ம ஊர்ல எல்லாம் காவலுக்கு நாய் வளர்ப்போம், போலீஸ் ஸ்டேஷன்ல கூட அந்த மாதிரி தான். ஆனா சைனாவில காவலுக்கு என்ன வளர்ப்பாங்க தெரியுமா? நாய் தானே அப்படின்னு நீங்க யோசிச்சா அது ரொம்ப தப்பு. அங்க வந்து காவலுக்கு வாத்து தான் வளர்ப்பாங்களா? வாத்தா அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் யோசிக்கலாம். ஆமாங்க, வாத்து தான் சைனாவில வளர்ப்பாங்களா. எதுக்கு சைனாக்காரங்க மட்டும் வாத்த வளர்க்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாயை விட அதிகமான விழிப்புணர்வு சக்தி வாத்துகளுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முழுமையா நம்புறாங்க. அதால எங்க பார்த்தாலும் வாத்து தான் வளர்ப்பாங்களாம். அதுக்கு இவங்க இன்னொரு சுவாரஸ்யமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாயை வளர்க்கும் பொழுது அந்த நாய்க்கு இரவுல திருடன் வந்து பிஸ்கட்டோ அல்லது மயக்க மருந்தோ கொடுத்தா அந்த நாய் மயங்கிரும் அல்லது செத்து போயிரும். வாத்துகளை காவலுக்கு வளர்க்கும் போது திருடன் வந்தா அந்த எல்லா வாத்தையுமே மயக்கமடைய செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சோ இதெல்லாம் யோசிச்சு ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி வாத்துகளை காவலுக்கு வச்சிருக்காங்க சைனா காரங்க. இது கொஞ்சம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல எல்லாம் தகவல் தொடர்பாடலுக்கு புறாவை எல்லாருமே யூஸ் பண்ணாங்க, பட் இந்த காலத்துல நோ சான்ஸ் அப்படித்தானே எல்லாருமே யோசிப்பீங்க. ஆனா இல்ல, சைனா ராணுவத்துல இன்னுமே புறாவை தான் பயன்படுத்துறாங்களாம். ஏன்னா சப்போஸ் இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாடர்ன் டெக்னாலஜி இடம் கொடுக்காம போயிட்டா என்ன பண்றது? அதனால இன்னுமே புறாவை தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். இன்னைக்கு இந்த வீடியோவுல சைனாவை பத்தி நீங்க கேள்விப்படாத சுவாரஸ்யமான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கொண்டீங்க. அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.